ஸோ காய்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் குழந்தைங்களுக்கு உங்கள் கிட்ஸுக்கு நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்கணுமா, அது எப்படி வாங்கணும், என்ன சைக்கிள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நான் ரெண்டு சைக்கிள் வாங்கியிருக்கேன், என் பொண்ணுக்கு ஒன்று, என் பொண்ணு ஒன்று. அது என்ன சைக்கிள் வாங்கியிருக்கேன், நான் என்ன பிராண்ட் வாங்கியிருக்கேன், நான் ஏன் அந்த பிராண்ட் வாங்கினேன், என்ன சைஸில் சைக்கிள் வாங்கியிருக்கேன், எப்படி வாங்கலாம், ஒரு 5 ஏஜ் 6 ஏஜ் குழந்தைங்களுக்கு என்ன சைக்கிள் வாங்கலாம், ஒரு 10 ஏஜ் 12 ஏஜ் குழந்தைங்களுக்கு என்ன சைக்கிள் வாங்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கைஸ், நம்ம இப்போது என் பசங்களோட சைக்கிள் அன்ராப்பிங் பண்ண போகிறேன். அதுக்காக நான் வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா, நம்ம வீட்டு மொட்டை மாடி தான். இந்த இடம் என்னோடய சேனல் ஸ்டார்டிங்லேருந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் ஃபஸ்ட்டு வீடியோ ஸ்டார்ட் பண்ணது அந்த இடத்துலேருந்து தான். நம்மளோட சைக்கிள் இது தான். இது என் சன்னோடது, இது டாக்டரோட சைக்கிள், ரெண்டு பேரோட சைக்கிளும் இது தான். என்ன பிராண்டுன்னு பார்த்தீங்கன்னா, பிஎஸ்ஏ தான் எடுத்திருக்கோம் நம்ம. பிஎஸ்ஏன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஹெர்குலஸோட பிராண்டு தான் பிஎஸ்ஏ அப்படிங்கிறது. நான் ஏன் பிஎஸ்ஏ எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஹீரோ சைக்கிளோட இந்த பிஎஸ்ஏ பிராண்டு வந்து ரொம்ப நல்ல குவாலிட்டியாக இருந்தது. நான் வந்து நிறையா சைக்கிள்ஸ் பார்த்துருந்தேன் அதில். ஸோ அதில் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக வந்து சைக்கிள் குவாலிட்டி இல்லாத மாதிரி எனக்கு தெரிஞ்சது. நான் நிறைய கடை ஏறி இறங்கினேன். மற்ற சைக்கிளை கம்பேர் பண்ணும்போது எனக்கு இந்த பிஎஸ்ஏ பிராண்ட் ரொம்பவுமே பிடிச்சிருந்தது. ஆனால் இது பார்க்கும்பொழுது எனக்கு ரொம்பவுமே குவாலிட்டியாக இருந்து, ஸோ அதனால தான் நான் இந்த சைக்கிள் எடுத்தேன். இப்போ ஏஜ் வைஸாக இப்போ சைக்கிள் எப்படி வாங்குறது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்த்துக்குவோம். இப்போ நீங்கள் சைக்கிள் வாங்குறதுக்கு எப்படி வாங்கணும்னா, இப்போ இது என் சன்னோட சைக்கிள். இப்போ இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஏ பிராண்டோட சைக்கிள். இதில் வந்து சைஸ் பார்த்தீங்கன்னா 12 அப்படிங்கிற சைஸ் இருக்குது. இப்போ இந்த 16 சைஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு 5-6 வயசில் இருந்து ஒரு 10-12 வயசு வரைக்கும் நம்ம ஓட்டலாம். ஸோ அதுதான் வந்து 16 சைஸோட கெப்பாசிட்டி. இது வந்து பார்த்திங்கன்னா 20 சைஸ், 16 முடிஞ்சு 18 கிடையாது. 18 பார்த்திங்கன்னா ஒரு நம்ம ஒரு 7-8 வயசுலேருந்து ஒரு 13-14 வயசு வரைக்கும் நம்ம வந்து ரன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சீட் அட்ஜஸ்ட்மெண்ட் கூட இருக்குது. நம்ம சீட் வேணுனாலும் எவ்வளோ ஹைட் வேணாலும் நம்ம பண்ணிக்கலாம். சின்னதாக இந்த ஒரு போல்ட் ஆப்ஷன் தான். இதிலே இன்னொன்று நான் பார்த்தேன், லாக் ஆப்ஷன். இப்படி லாக் பண்ணுற மாதிரி இருந்தது. அந்த லாக் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா அடிக்கடி லூஸ் ஆகிடும், அதனால் அந்த லாக் ஆப்ஷன் நான் எடுக்கலை. இதை முதல்ல நம்ம அன்ராப் பண்ணுவோம், எப்படி குவாலிட்டியாக இருக்கா என்னங்கிறது. வாங்கிட்டு வந்துட்டேன், உங்கள் முன்னாடி தான் அன்ராப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். இதிலே பாருங்கள், பார்கோடெல்லாம் கொடுத்துருக்காங்க, 1 பீஸ் அப்படின்ட்டு. அன்ராப் பண்ணுவோமா? டடான் டடான் டடான். பார்த்தீங்களா, பிஎஸ்ஏ பிராண்ட் எப்படி தெரியுதுங்களா? சீட்டும் நல்லா குஷனாக தாங்க இருக்குது, சூப்பராக இருக்குது. இந்த கலர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, பிளாக் அண்ட் ஒயிட். மற்ற கலர்லாம் பார்த்தீங்கன்னா ரெட்டு, ப்ளூ, க்ரீன், அந்த மாதிரி நிறைய கலர் இருந்தது. அதெல்லாம் எனக்கு பிடிக்கல. சரி, எனக்கு பிடிச்சது வந்து இந்த பிளாக் வித் ஒயிட் டோன். வேறு லெவலில் இருக்குங்க, ஒரு லக்ஸுரியாக இருக்குது. அதனால தான் நான் இந்த கலரை சூஸ் பண்ணேன். இப்போ இது நான் இன்னும் ஓப்பன் பண்ணி பார்க்கல. இதை நம்ம அன்ராப் பண்ணுவோம், எப்படி இருக்குன்னு பண்ணிவிடுவோமா? பரவாயில்லைங்க, இந்த பிராண்டுனாலே இந்த பிராண்டோட வேல்யூ என்னவோ அது மாதிரி அவங்களும் கொடுத்துட்றாங்க. இதுன்னு இல்லை, இப்போ நீங்கள் மொபைல் எடுத்துக்கிறீங்கன்னா ஐஃபோன், அது மாதிரி எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பிராண்டுங்கிற ஒரு இதே பரந்து எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. என் பையன் ஒரே சண்டை, சைக்கிள் வேணுமே வேணும்னு. அதனால தான் சரி, பையனுக்கு எடுத்தால் பொண்ணும் சண்டை போடுவான், அதனால் பொண்ணுக்கும் சேர்த்து ரெண்டு ஒன்றும் எடுத்தேன். நீங்களும் மோஸ்ட்லி எடுத்தீங்கன்னா இந்த பிஎஸ்ஏ பிராண்டே நான் சஜஸ்ட் பண்ணுறேன். இல்லை கொடுத்துருவேன் பாருங்க, வாரண்ட்டி தான். இதில் நம்ம நேம் எல்லாம் நம்ம ஃபில் பண்ணிக்கணும் போல இருக்கு. இதோட ப்ரைஸ் வாரண்ட்டி எல்லாம் நான் இன்னும் கொஞ்ச நேரத்தில் சொல்கிறேன். என்னவோ பேர் போட்டிருக்கு, என்னன்னு தெரியல. வா, ரூமர் பிஎஸ்ஏ. அப்பா, பிராண்டோட ஸ்டிக்கர் தாங்க, வேறு லெவலில் இருக்குது. அதே மாதிரி பிராண்ட் இல்லைன்னு யாரும் சொல்லவும் முடியாது. இதில் பார்த்தீங்கன்னா சேஸ் நம்பர் கொடுத்துருக்காங்க. இதுதான் இதோட பிராண்டுங்கிறதுக்கு ஒரு அட்டாட்சியே. பார்த்தீங்களா, வேறு லெவலில் இருக்குங்க. இப்போ நம்ம இந்த ஃப்ரண்ட்டில் இருக்கிறது நம்ம அன்ராப் பண்ணிவிடுவோம். பிரிச்சாச்சு பையனோட சைக்கிள். நல்லா எல்லாமே ஹெவியாக தான் கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பாருங்கள், இந்த பக்கம்
அசால்ட்டாக தூக்கிட்டல வெயிட் கம்மியாக தாங்க இருக்குது, பெருசாக சொல்கிற அளவுக்குலாம் வெயிட் இல்லை. ஒரு சைக்கிள் நம்ம அன்ராப் பண்ணி முடிக்கிற மாதிரி தான் கணக்கு. ஸோ இந்த வீல் பார்த்தீங்கன்னா, இந்த வீல் நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் அந்த மாதிரி நம்ம உங்களுக்கு ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம அதை ரிமூவ் பண்ணிக்கலாம். இப்போதைக்கு அது இருக்கிறது நமக்கு சேஃப்டி தான். இந்த சைக்கிள் 16 சைஸ் சைக்கிள், ஒரு 6 வயசுலேருந்து நீங்கள் ஒரு 10 வயசு 12 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ஓட்டலாம். இந்த சைக்கிளோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3900 நான் எடுத்திருந்தேன், 4300 சம்திங் ப்ரைஸ் வந்தது. நான் வந்து ஒரு 400 ருபீஸ் வந்து ஆஃபரில் வாங்கியிருந்தேன். ஸோ இதோட ப்ரைஸ் இது தான். வாரண்டி கேரண்டி பார்த்திங்கன்னா 1 இயர் வாரண்டி கொடுத்தாங்க. ஸோ போதும், நமக்கு அது போதும், இவங்க ரன் பண்ணுறாங்க. ஸோ 1 இயர் போதும், நான் நிறைய யூஸ் பண்ண போகிறாங்க. சாட்டர்டே சண்டேஸ் லீவ் வந்தால் அப்போலாம் கண்டிப்பாக யூஸ் பண்ணுவோங்க. ஸோ அடுத்த சைக்கிள் என்னென்னா, இது என் டாட்டர் சைக்கிள், நான் இன்னும் காற்று கூட அடிக்கலை பாருங்கள். இந்த சைக்கிள் பார்த்தீங்கன்னா அதே ப்ராண்டில் தான் எடுத்திருக்கேன். ஸோ கலர் கொஞ்சம் டீசெண்டாக எனக்கு தெரிஞ்சது, மற்ற பிராண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டார்க் கலரில் இருந்தது. இது கொஞ்சம் எனக்கு டீசெண்டான கலர் தெரிஞ்சனால நான் இது எடுத்துட்டேன். அதே மாதிரி இதோட குவாலிட்டி 6 மரம் இருந்ததுங்க, அதனால தான் இந்த சைக்கிள் எடுத்தேன். இந்த சைக்கிளோட சைஸ் பார்த்தீங்கன்னா 20 சைஸ் சைக்கிள். இது வந்து நம்ம ஒரு 8 வயசுலேருந்து ஒரு 14 வயசு வரைக்கும் கண்டிப்பாக ரன் பண்ணலாம். அதோட சேம் ஆப்ஷன் தான் இதுவும், சீட் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த சைடு வீலுங்க பார்த்தீங்கன்னா ஒரு 6 மாதம் நம்ம ட்ரைனிங் கொடுத்துட்டோம்னா அவங்களும் ரன் பண்ண கற்றுக்கிட்டாங்கன்னா நமக்கு அப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இதை இப்போ நம்ம அன்ராப் பண்ணுவோம் எப்படி இருக்குன்னு. இதுலேயும் பார்த்தீங்கன்னா பார்கோடு ஸ்கேன் பண்ணுற கொடுத்துருக்காங்க, சேம் சீட்டு தான் இதுவும். இந்த சின்ன வயசுலலாம் பார்த்தீங்கன்னா இதை வச்சு நம்ம விளையாடுவோம். கேட்குதுங்களா கேட்குதுங்களா, அது இந்த பழைய வயசு ஞாபகம்லாம் எனக்கு நிறையா வந்துடுச்சு. நம்ம இப்போ அன்பாக்ஸ் பண்ணுற வேலையை பார்ப்போம். இதை நம்ம அன்ராப் பண்ணிவிடுவோம். எல்லாமே நம்ம மோஸ்ட்லி கழட்டிட்டோம்னா தான் நல்லது. அப்புறம் வச்சுட்டு அதனால் ஏதாவது ஆச்சு விழுந்தாங்க செஞ்சாங்கன்னா நமக்கு வேண்டாம். கொஞ்சம் இருட்டாகிட்டு வந்துருச்சு கேஸ், அதனால் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக வீடியோ முடிச்சிடுறேன். இப்போ தான் வாங்கிட்டு வந்தேன், 1/2 hour ஆகுது வாங்கிட்டு வந்து. ஸோ அதனால தான் முதல்ல அன்ராப் பண்ணிவிடுவோம். வா ஏஜென்ட், இந்த விக்ரம் படம் பார்த்தீங்களா, ஏஜென்ட் டீனா வரும் இல்லை, அது மாதிரி ஏஜென்ட் எக்ஸ் போட்டிருக்கு பாருங்க. இந்த சைடில் ஏஜென்ட் எக்ஸ், சேம் பிஎஸ்ஏ பிராண்டு தான். மோஸ்ட்லி இந்த சைக்கிள் நான் ஏன் எடுத்தேன்னா, இதோட மெட்கார்டெல்லாம் பார்த்தீங்கன்னா மெட்டல், அதே மாதிரி இதோட மெட்கார்டு பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் தான். ஏன் இது பிளாஸ்டிக், ஏன் இது இரும்புனா, இது நமக்கு ஸ்டாண்டு வரனால அவங்க வந்து இரும்பில் கொடுத்துட்டாங்க. ஸோ இது வந்து நம்ம ஸ்டாண்டு கிடையாது. ஸோ மெட்கார்டு பிளாஸ்டிக் தான். இது வந்து மோஸ்ட்லி நம்ம போயிடுச்சுன்னா வந்து 60-70 ருபீஸ் தான், நம்ம ஒன்றா சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது ஒன்ஸ் நம்ம போட்டுட்டோன்னா நம்ம சேஞ்ச் பண்ணுறது கஷ்டம். ஸோ அதனால் வந்து நான் இரும்புதே வாங்கிட்டேன். முன்னாடி பார்த்தீங்கன்னா இதில் பேஸ்கெட் கொடுத்துருக்காங்க, ரொம்பவுமே சூப்பரான சைக்கிள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 5400 வந்தது, நான் 5000 வாங்கியிருக்கேன். ஸோ சைக்கிள் இதுக்குமே பார்த்தீங்கன்னா சேம் அது மாதிரி தான், 1 இயர் வந்து நமக்கு வாரண்டி கொடுத்துருக்காங்க, வாரண்டி கிளைம் பண்ணிக்கலாம். ஆனாலும் இதில் ஒரு பிரச்சனை என்னென்னா, நீங்கள் சைக்கிள் எல்லாம் பார்த்தீங்கன்னா போனீங்கன்னா 1 இயர் வாரண்டினா அவங்க வந்து ஒண்ணுவாங்க. ஏன்னா சைக்கிள் வந்து நம்ம ரோட்டில் ஓட்டுறது, ஸோ கீழே விழுவாங்க செய்வாங்க அந்த மாதிரி சொல்லிட்டு சொல்லிவிடுவாங்க. ஸோ நம்ம சைக்கிள் மோஸ்ட்லி எதுக்கும் நம்ம சர்வீஸ்க்கு கொண்டு போகிறது கிடையாது, நம்ம இங்கே லோக்கலில் ரெடி பண்ணிக்க போகிறோம். ஸோ அதனால தான், ஆனால் இருந்தாலும் ஒரு பிராண்ட், அது ஒரு பேர், நல்ல ஹெவியாக இருக்குது சைக்கிள், தூக்கும் பொழுது நல்லா ஸ்ட்ராங்காக இருக்குங்க, அந்த அளவுக்கு ஹெவியாக இருக்குது. டெஃபினட்டாக நீங்கள் உங்கள் பசங்களுக்கு சைக்கிள் வாங்கணும்னா இந்த பிராண்டை நான் கண்டிப்பாக சஜஸ்ட் பண்ணுறேன், எடுத்துக்கோங்க, நல்லாவே இருக்குது. உங்களுக்கு அதுக்கு மேலே ஹீரோ அந்த மாதிரி பிராண்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுவுமே எடுத்துக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எங்கள் ஊர் சைடில் இந்த மாதிரி இருந்தது. ஸோ நான் இதை வந்து மக்களுக்கு சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இந்த வீடியோவை நான் மேக் பண்ணியிருக்கேன். இப்போ இந்த சைக்கிளை அவங்க ஓட்ட சொல்லுவோம். இதில் வந்து இன்னும் நான் காத்தடிக்கலை, அதனால் இதை மட்டும் நம்ம என் பையனை ஓட்ட சொல்கிறேன். அவன் எப்படி ஓட்டுறான்னு பார்ப்போம். இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டு ஓட்டுறான், சைக்கிள் வாங்கிட்டு வந்திருக்கேன். கதி மோட்டு ஓட்டு பா, எவ்வளோ ஜாலியாக ஓட்டுறான் பார்த்தீங்களா, இதுக்காக தாங்க இவ்வளோ அவன் அழுந்துக்கிட்டு இருந்தான், ஒரு ஆர்ப்பாட்டமே ஆயிடுச்சு இதுக்காக. வா கதீம், கமான் கமான் கமான். அந்த லுக்கு பார்த்தீங்களா, இந்த பிளாக் பார்டருக்கும் அந்த பேருக்கும் வந்து வேறு லெவலில் இருக்குது. கதீம் டர்ன் பண்ணு, ஆ கமான் கமான். பார்த்தீங்களா, தெரிஞ்சதுங்களா, இந்த அளவுக்கு ஒரு லுக்காக இருக்குது. அதனால தான் இந்த சைக்கிள் நான் எடுத்திருக்கேன். பசங்களோட சந்தோஷத்தை விட நமக்கு வேறு என்னங்க வேணும், அதுதான் நமக்கு ரொம்ப முக்கியம். ஸோ நீங்களும் உங்கள் பசங்க கேட்டால் முடிஞ்ச அளவுக்கு அதை வந்து நீங்கள் செயல்படுத்த பாருங்கள், என்னோட சஜஷன் இது தான். ஓகே காய்ஸ், உங்களுக்கு இந்த சைக்கிளோட வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கிறத
கண்டிப்பாக நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ நான் இதை காற்றடிச்சிட்டு நான் ஓட்டி பார்க்குறேன். தேங்க்யூ ஸோ மச். பபா பபாய்.